பயிற்சி 2.2 மூன்றாவது கணக்கு இரண்டு சமன்பாடுகள் கொடுத்து சமம் எனில் எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையினுடைய சமம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், ரெண்டையுமே நான் சமப்படுத்தியிருக்கேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கேன் ரெண்டையுமே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வந்து நம்ம முதல் பெருக்கி பெருக்கி எழுதுவோம். ஸோ 3 − i − x − 3 − x − i − x − 2 − y − 2 y, இங்கே −−+iy 2i + 5 2x − 1 − y − y + 2i × y 2iy + 3 + 2i. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மெய்ப்பகுதி கற்பனை பகுதிகளாக ரெண்டு பக்கமும் தனித்தனியாக நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ இதில் மெய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா 3x − 2y + 5, கற்பனை பகுதி பார்த்தீங்கன்னா ஐயை நம்ம பொதுவாக எடுக்கணும். ஐயை பொதுவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ப்ளஸ் ஐ எடுத்துருக்கிறதுனால முதல் ஒய் எழுதிக்கிறேன். ஒய் இங்கே என்ன இருக்கும் −x, அடுத்து இங்கே என்ன இருக்கும் +2. இந்த மூணுலேயும் இருந்து நான் என்ன பண்ணிக்கேன், ஐயை பொதுவாக வழி எடுத்துருக்கேன். அப்போ ஒய் −x + 2 கிடைக்குது. இதே மாதிரி இங்கேயுமே மெய்ப்பகுதி கற்பனை பகுதிகளாக பிரிக்கணும். இப்போ 2x − y + 3 அப்படிங்கிறது மெய்ப்பகுதி, ஐயோடு சேர்ந்து இருக்கக்கூடியது கற்பனை பகுதி. ஐயை வழி எடுத்தீங்கன்னா 2y + 2. ஸோ ரெண்டு பக்கமும் மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை நம்ம ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா, இந்த மெய்ப்பகுதி இதற்கு சமமாக இருக்கும், இந்த கற்பனை பகுதி இதற்கு சமமாக இருக்கிறது. ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுருக்கிறேன் பாருங்க, ஒரே பக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் மெய்ப்பு அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3x − 2x + x − 2y, இது இங்கிட்ட வரும்போது +y ஆகும் −y. இந்த 5 அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 3 − 5 − 2, இதில் 2y எங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா y − 2y − y, ஏற்கனவே −x இருக்குது, இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ −x − y = 0. ஸோ இப்போ இதை நம்ம தீர்க்க போகிறோம். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே +x இருக்குது −x இருக்குது. அப்போ ரெண்டையுமே நம்ம கூட்டணும் போது கூட்டினீங்கன்னா +x − x கேன்சல் ஆயிரும், −y − y − 2y = −2. அப்போ ஒய்யினுடைய மதிப்பு 1. இந்த 1 மதிப்பை நான் முதல் சமன்பாட்டில் பிரதிடுறேன். x − 1 = −2. இப்போ x = −2 + 1, எக்ஸினுடைய மதிப்பு −1. ஸோ x = −1, y = 1. ஸோ 2 சமன்பாடுகளை நம்ம ஒப்பிடும்போது எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்பு காணும் முறை. எடுத்துக்காட்டில் இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது, நீங்களாக முயற்சி செய்து பாருங்கள்.